வணக்கம். அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை. அடல் அப்படின்னா வலிமை, கெடுத்தல் அப்படின்றது மீனிங் வந்து அகராதியிலிருந்து எடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து அடலுக்கு வலிமை அல்லது வெள்ள அப்படின்னு வச்சா இந்த குறளினுடைய பொருளை நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அடல் அப்படின்னா வலிமை அப்படின்னு எடுத்துக்கோங்க. வலிமை வேண்டுமென்றால், தங்களுக்கு வலிமை, தாங்கள் வலிமை பெற வேண்டும் என்றால், ஐந்தன் புலத்தை, அதாவது தனது உங்களுடைய ஐந்து புலத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெள்ள அப்படின்ற மீனிங் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் உங்களையே வெள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஐம்புலத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஐம்புலன் அப்படின்னு என்னென்னா, அதாவது புலன் அப்படின்னு என்னென்னா, பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதில் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, வலிமை வேண்டும் என்றால் ஐம்புலங்களை அடக்க வேண்டும், அத்தோடு அல்லாமல் இன்னும் சில விஷயங்களை சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அடுத்து சொல்ல வர்றாங்க திருவள்ளுவரவங்க. அது என்னென்னா, விடல் வேண்டும். விடல் வேண்டும் அப்படின்னா நீக்க வேண்டும். எதனை நீக்க வேண்டும்? வேண்டிய எல்லாம். வேண்டிய எல்லாம்னா என்ன? வேண்டிய எல்லாம்னா என்னென்னா, ஒரு புலன் நுகர்ச்சிக்கு வேண்டியவற்றை எல்லாம். புலன்னா ஏற்கனவே தெரியும் நமக்கு, பார்த்தோம், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல், அப்படி ஆகிய அந்த குணங்கள்லாம் வந்து புலனில் வந்து இருக்கும் நமக்கு. அந்த புலனினுடைய, அந்த ஐம்புலன்களினுடைய நுகர்ச்சிக்கு அப்படின்னா, இதற்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ஜாய்மெண்ட்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை அனுபவித்து என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணுறது. அதையெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை துறக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ என்ஜாய் பண்ணுறது அப்படின்னா, துறவு அப்படின்னா என்னென்னா, எதையாவது துரத்தல், அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் பற்றுடன் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பற்றினை அறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னா, புலன் நுகர்ச்சிக்கு வேண்டியவற்றை எல்லாம், அந்த புலனினது, ஐம்புலன்களது சந்தோஷத்திற்கு, அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு வேண்டியவற்றை எல்லாம் ஒருங்கே. ஒருங்கேன்னா என்னென்னா, ஒருங்கு அப்படின்னா என்னென்ன தெரியுமா, ஒரு சேர நாம் துறக்க வேண்டும். அப்படி துறந்தீர்களானால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள். அப்போ வெள்ளை அப்படின்ற மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களையே வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னு பொருள் பண்ணும். இது வந்து என்னுடைய புரிதல் இந்த குறளிலிருந்து. அதாவது கிறிஸ்பா அதை எப்படி சொல்லி முடிக்கலாம்னா, அதாவது தங்களுக்கு வலிமை வேண்டுமென்றால் நீங்கள் ஐம்புலன்களை அடக்குவதோடு மட்டுமல்லாமல், அந்த புலன் நுகர்ச்சிக்கு வேண்டியவற்றையெல்லாம் ஒரு சேர ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். நாம் வலிமை அடைய வேண்டுமாயின், அல்லது நம்மையே நாம் வெற்றி காண வேண்டுமாயின், ஐம்புலன்களை அடக்கி வாழ வேண்டும். அத்தோடு நில்லாது அந்த புலன் நுகர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்தையும் ஒரு சேர விட்டொழிக்க வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.